தீட்டு என்கிற சொல் புரிந்து கொள்ளப்படாமலேயே காலங்காலமாக பெரும்பாலானோரால் கையாளப்பட்டு வருகிறது. இது குறித்த உண்மையான அர்த்தமுள்ள பார்வை அனைவருக்கும் தேவை. தீட்டு என்பது தீண்டத்தகாததை தீண்டுவது. தீட்டுடன் இறைவனை கும்பிட்டால் இறைவன் ஏற்க மாட்டான் என்பார்கள். தீட்டுப்பட்டால் துடைத்துவிடும், தீட்டு கூடாது என்பார்கள். ஆண் பெண் கலந்தாலும் தீட்டு, குழந்தைகள் பிறந்தாலும் தீட்டு, பெண்கள் மாதவிடாயும் தீட்டு, இறந்தாலும் தீட்டு. இப்படி பார்த்தால் தீட்டில் உருவான நமது உடலே ஒரு தீட்டுதான். அதனால்தான் இறந்த பிறகு உடலை பிணம் என்று பெயர் வைத்து பிணத்தை தொட்டால் தீட்டு என்பார்கள். தீட்டுடைய இந்த உடலை வைத்து எப்படி கடவுளை வழிபட முடியும்? சிந்தித்து பார்த்தால் நமக்கே புரியும். இதுவல்ல உண்மையான தீட்டு. இவை நாம் சுகாதாரமாய் இருப்பதற்கு. இறைவனை பெயரை சொல்லி ஏற்படுத்திய ஒழுக்கங்கள் அப்பொழுதுதான் பயபக்தியோடு சுத்தமாக இருப்போம் என்பதற்காகத்தான் இவற்றை சொன்னார்கள். தீட்டு என்பது வேறு. அவை காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம் என்னும் பஞ்சமா பாதங்கள். காமத்தீட்டு. காமம் என்பது ஆசை. நாம் எந்த பொருள் மீதாகிலும் ஆசை வைத்தால் அந்த பொருளின் நினைவாகவே ஆகிவிடுகின்றோம். நம் உள்ளத்தில் எந்த நேரமும் அந்த பொருள் மீதே ஞாபகமாக இருப்போம். அதற்காகவே முயற்சி செய்வதும் அலைவதுமாக இருப்போம். அந்த பொருள் கிடைத்துவிட்டால் மனதில் சந்தோஷம் உண்டாகும். இல்லை என்றால் மனதில் சதா வேதனை ஏற்படும். இப்படிப்பட்ட நேரங்களில் இறைவனை பற்றி சிந்தனை செய்ய முடியாது. இதனால்தான் ஆசைக்கு அடிமையாகாதே, அதை தீண்டாதே என்றார்கள். குரோதத்தீட்டு. குரோதம் என்பது கோபம். யாராக இருந்தாலும் கோபம் வந்துவிட்டால் முன்னே பின்னே பாராமல் தாய், தந்தையர், சகோதரர்கள், உறவினர்கள் என்றும் சிந்திக்காமல் கொடூரமாக பேசுவதும் கேவலமான நிலைக்கு ஆளாவதும் நேர்கின்றன. சிலர் கொலை செய்துவிட்டு ஆயுள் பூராவும் துன்பம் அனுபவிப்பார்கள். கோபத்தைப் போல கொடியது உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. கோபத்தால் அழிந்தவர்கள் கோடான கோடி பேர். கோபம் எழும்போது நம் உடலில் உள்ள எத்தனையோ ஜீவாணுக்கள் செத்து மடிகின்றன. ஆயுளும் குறைந்து விடுகிறது. கோபத்தால் உணர்ச்சி வசப்பட்டவர்கள் எதையுமே செய்ய துணிவார்கள். இவர்களால் இறைவனை பற்றி சிந்தனை செய்ய முடியாது. இதனால்தான் கோபத்திற்கு அடிமையாகாதே, அதை தீண்டாதே என்பார்கள். குரோதம் என்னும் கோபமே இரண்டாவது தீட்டு. லோபத்தீட்டு. லோபம் என்பது சுயநலம். பிறரை பற்றி சிந்திக்காமலும் இரக்கம் என்பதை இல்லாமலும் சுயநலத்துடன் பொருட்களை சேர்த்து வைத்து அழகு பார்ப்பதும் கஞ்சத்தனமும் எல்லாவற்றையும் தானே அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணமும் தீய வழியில் பொருட்களை சம்பாதிக்கக்கூடிய நோக்கமும் வஞ்சனை செய்து பிற பொருளை அபகரித்து தானே வாழ நினைக்கும் குணமும் எப்பொழுதும் தன் பொருட்களை பற்றுடன் பாதுகாப்பதும் எல்லாம் சுயநல வேகமே. இப்படிப்பட்ட நேரங்களில் இறைவனை பற்றி சிந்தனை செய்ய முடியாது. அதனால்தான் சுயநலத்திற்கு அடிமையாகாதே, அதை தீண்டாதே என்பார்கள். இது லோபம் என்னும் மூன்றாவது தீட்டு. மதத்தீட்டு. மதம் என்பது கர்வம். ஒருவரையும் மதிக்காது மனதோடு இருப்பது இது. எதையும் தானே சாதிக்க முடியும் என்ற கர்வமும் இது. தான் என்னும் அகந்தையால் திமிர் பிடித்து அலைவதும் இது. ஆணவ நெறியால் யாவரையும் துன்பப்படுத்தி தான் மகிழ்ச்சி அடைவதும் இது. இப்படிப்பட்ட நேரங்களில் இறைவனை பற்றி சிந்தனை செய்ய முடியாது. இதனால்தான் கர்வத்திற்கு அடிமையாகாதே என்பார்கள், அதை தீண்டாதே என்பார்கள். கர்வமாகிய மதமே நான்காவது தீட்டு. மாச்சரிய தீட்டு. மாச்சரியம் என்பது பொறாமை. பிறர் வாழ்வதை கண்டு பொறுக்க முடியாமல் வேதனைப்படுவது இது. எந்த நேரமும் நாம் நல்லபடி இல்லையே என்று தன்னையே நொந்து கொள்வதும் இது. எல்லோரும் சுகமாக இருக்கின்றார்களே, இவர்கள் எப்பொழுது கஷ்டப்படுவார்கள், எப்பொழுது செத்து போவார்கள் என்பதும் இது. தான் மட்டும் சுகமாக இருக்க வேண்டும், சாகக்கூடாது என்பதே இவர்கள் எண்ணம். பிறரை பார்க்கும் பொழுது தீய எண்ணங்களுடன் பெருமூச்சு விடுவார்கள். தாழ்வு மனப்பான்மையோடு யாரை பார்த்தாலும் சகிக்க முடியாமல் எரிச்சலோடு இருப்பார்கள். இப்படிப்பட்ட நேரங்களில் இறைவனை பற்றி சிந்தனை செய்ய முடியாது. இதனால்தான் பொறாமைக்கு அடிமையாகாதே, அதை தீண்டாதே என்றனர் நம் முன்னோர்கள். இதுதான் ஐந்தாவது தீட்டு. இவை ஐந்தும் மாபெரும் தீட்டுக்கள். இந்த தீட்டுகளையுடையவர்கள் இறைவனை வழிபட முடியாது. இறைவன் இருக்கும் இடத்தில் இந்த தீட்டுகள் ஆகாது. மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.